இது உங்கள் சாரா குக் அண்ட் ஃபிட். நாம் இன்றைக்கி ஈஸியான அதே டைம் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். நான் இன்றைக்கி குக்கரில் தான் புதினா ரைஸ் செய்ய போகிறேன். நம்ம குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதோடு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன் கலர், இப்போ ஆனியன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோடு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதோடு நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா ரைஸ்க்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கட்டு புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் வதக்கும் போது சேர்க்காம இந்த மாதிரி அரிசி போட்ட பிறகு சேர்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 விசில் வைக்க போகிறேன். 1 விசில் வந்து ப்ரெஷர் கூட அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புதினா ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரைஸ் ஒன்று ஒன்றும் உடையாமல் ஃபுல் முழுசாக வந்திருக்கு. நீங்கள் சைட்லேருந்து தான் கலக்கணும், நடுவில் கரண்டியை விட்டு கலக்குனீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். ஈஸியான இந்த புதினா ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாரா குக் அண்ட் ஃபிட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.